ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரிய மாப்பிள சம்பா ரைஸ் கஞ்சி எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். 75 கிராம் ரைஸ் ஊற வச்சுருக்கங்க. இது நைட்டே ஊற வச்சாச்சு, ஒரு 12 மணி நேரம் ஊறணும். அது நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நர நரன்னு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வறுத்த வெந்தயம். இப்போ நர நரன்னு அரைச்சி வச்ச அந்த ரைஸை ஒரு குக்கரில் போட்டுடலாம். இப்போ 75 கிராம் அரிசிக்கு 750 ml வாட்டர் ஊற்றிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கஞ்சி நல்லா வரும். பழங்காலத்தில் இது மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் காலப்போக்கில் இதெல்லாம் இப்போ தெரியாமலே போயிடுச்சு. இப்போ அந்த பூண்டையும் வெந்தயமும் இதில் கலந்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு இப்போ. ஸோ இப்போ குக்கரை மூடி ஒரு 10 விசில் வரைக்கும் குக் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு கஞ்சி நல்லா வரும். 1 கப் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கஞ்சி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது கடைசியாக அது கூட நம்ம கலந்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நல்ல சத்தான பாரம்பரிய மாப்பிள சம்பா கஞ்சி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.